ஹாய் கைஸ், இன்றைக்கி ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து ஏதாவது ஒரு புது ஸ்கில் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அதனால நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து சின்ஜான் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வந்து கேட்டார். என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ஜான் வந்து அவரோட ஸ்கூல் டேஸில் வந்து பெரிய டிராயிங் மாஸ்டர். அவர் எல்லா போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸில் வின் பண்ணுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து சின்ஜான் கிட்ட ஒரு டிராயிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கார். ஸோ அவரோட ஃபஸ்ட் டிராயிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளோட சூப்பர்மேனு தான். ஸோ சூப்பர்மேனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஜான் வந்து நம்ம ஃப்ராங்க்ளின் கிட்ட வந்து கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு. ஹெட்டை வந்து எப்படி வரையணும், கை வந்து எப்படி வரையணும், ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்படிலாம் கலர் கொடுக்கணும், ஸோ ரெட்டு ப்ளூ எல்லாம் வந்து எப்படி மாற்றி மாற்றி கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிராயிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஜான் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃப்ராங்க்ளின் வரைஞ்சி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் என்ன வரைஞ்சாரோ அப்படியே ஒரு சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம ஃப்ராங்க்ளின் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியாகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் ஸ்கில்ஸில் இவ்வளோ ஆச்சரியம் இருக்கா. ஸோ அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் அண்டர் சிட்டியை வந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னே தெரியல. ஸோ லாஸ் அண்டர் சிட்டியில் இருக்கிற எல்லா காரும் பைக்கு எல்லாமே பறந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன தான் வந்து நம்ம லாஸ் அண்டர் சிட்டியில் வந்து நடக்குது, ஸோ எல்லா மக்களும் ஏன் பயந்து ஓடுறாங்க, நம்ம யார் வந்து அட்டாக் பண்ணுற நம்ம சிட்டியன்னு அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. ஸோ ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் அண்டர் சிட்டியை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ராங்க்ளினையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்த நம்ம ஃப்ராங்க்ளினையும் போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹோம்லேண்டரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாய் சீசனில் அவர் ஒரு பெரிய சைக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா எல்லாரையும் போட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேடிக்கை பார்த்து நம்ம ஃப்ராங்க்ளினையும் போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து எஸ்கேப் ஆவாரான்னு பார்ப்போம். இவ்வளோ அடி வாங்கி நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து உயிரோடு இருக்கிறதோ பெரிய அதிசயம் தான். ஸோ நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து உண்மையிலேயே வந்து கடவுளோட பிறவின்னு தான் நினைக்கிறேன். ஒன்றோ 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 பின்னாடி இருந்து அடிச்சிட்டாரு நம்ம ஹோம்லேண்டரு. ஸோ ஹோம்லேண்டர் அடித்த ஒரு அடியில் நம்ம ஃப்ராங்க்ளின் மூஞ்சிலேருந்து ரத்தம் மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளினோட ரத்தமாக தான் இருக்குது. எஸ்கேப் ஆயிரு ஃப்ராங்க்ளின், எஸ்கேப் ஆயிரு, எஸ்கேப் ஆயிரு. ஐயோ, நம்ம ஃப்ராங்க்ளினை விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு நம்ம ஹோம்லேண்டரு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினுக்கு வந்து ஹெல்ப் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வரைஞ்ச சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹோம்லேண்டரை வந்து ஜெயிச்சிருவாரு தான் நினைக்கிறேன் நம்ம சூப்பர்மேனு. ஸோ ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் ஃப்ராங்க்ளினியா நீ அடிக்கிற? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நம்ம ஃப்ராங்க்ளினாக இவ்வளோ அடித்ததுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஸோ சூப்பர்மேன் தான் ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சில். ஸோ நம்ம சூப்பர்மேனோட லேசர் பிளாஸ்ட் தான் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த பவர் வந்து நம்ம திரும்பி வந்து யூஸ் பண்ணுவோம். போடாங்க, என் பவரை என்கிட்ட வந்து யூஸ் பண்ணுறியா அப்படின்னு வந்து சூப்பர்மேன் வந்து சொல்கிறாரு. ஒரு அடி தான் பறந்து விழுந்துட்டார். ஓ நோ, அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு. இதுக்கு திரும்பி ஒரு அடியை கொடுக்குறாரு பாருங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பவரில் தான் இருக்குது. சூப்பர்மேனுக்கு வந்து இப்போ கோவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டுக்காரு. ஹோம்லேண்டரை மட்டும் அடிக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டுக்காரு. ஹோம்லேண்டர் மட்டும் இப்போ சூப்பர்மேன் கையில் சிக்கினாருன்னு அவ்வளோதான் செத்தார். ஒன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்து காம்பவுண்ட் வி பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்து நம்ம சூப்பர்மேனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டுக்காரு. சூப்பர், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் வந்து சூப்பர்மேனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார். அவரோட டொர்னேடோ பஞ்சை வந்து நம்ம ஹோம்லேண்டர் மேலே கொடுத்துட்டுருக்காரு. சுற்றி 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 அடிக்கிறாரு. நோ, நம்ம சூப்பர்மேனை போட்டு அடிச்சிட்டாரு. ஸோ திரும்ப வந்து லேசர் பிளாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, லேசர் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரை தூக்கி போட்டுருச்சு. ஸோ எவ்வளோ தான் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட லேசர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி அடித்தாலும் நம்ம ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தான் இருக்கார். ஆனால் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட லேசர் பிளாஸ்ட்டுக்கு தான் அதிகமான பவர். ஸோ ஹோம்லேண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்குட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பவரில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அதிகமான பவர் யாருக்கு இருக்குன்னா நம்ம ஹோம்லேண்டருக்கு தான். ஆனால் படத்தில் வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு தான் அதிகமான ஹேண்ட் பவரு. ஸோ சூப்பர்மேன் நினச்சாருன்னா ஒரே செகண்டில் நம்ம ஹோம்லேண்டரை தலையை பிச்சு எரிஞ்சிருவார்.
இப்போ ஜெயிக்க போகிறது யாருன்னா நம்ம சூப்பர்மேனு தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டுக்காரு நம்ம ஹோம்லேண்டரை. ஸோ ஹோம்லேண்டர் வந்து திருப்பி ஒரு அடி கூட கொடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சூப்பர் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரோட ஹார்ட்டை வந்து அப்படியே பிடுங்கி எடுத்துட்டாரு நம்ம சூப்பர்மேனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கையில் வந்து அப்படியே ரத்தத்தோடு கொட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹோம்லேண்டர் உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஹோம்லேண்டர் வந்து செத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனு. நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் காண்டி ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட்டிங் சேலஞ்ச் வேணும்னா அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.